தமிழர்களின் உயிர் மூச்சு, அதன் உச்சரிப்பில் எந்த தவறும் வந்துவிடக்கூடாது என அமைச்சர் மு பே சுவாமிநாதன் தெரிவித்தார். உச்சரிப்பு, பாவனை, அழுத்தம் என மூன்றுமே செய்தி வாசிப்பிற்கு மிகவும் முக்கியமான ஒன்றாகும். இவற்றில் எது ஒன்று மாறினாலும் வாசிக்கும் செய்தியின் அர்த்தம் மாறக்கூடும். அதேபோல் ஒரு வார்த்தைக்கும் ஒரு வாக்கியத்திற்குமான மாத்திரை அளவு மாறும் பொழுது அதன் பொருள் மாறுபடும். இப்படி செய்திகளை பார்த்து பார்த்து உச்சரிப்பு, பாவனை, அழுத்தம் என மூவையும் இணைத்த கலவையாக வழங்கும் காட்சி ஊடகத்தினர் இவற்றை மேலும் சிறப்பாக வழங்க வேண்டும் என்ற நோக்கில் சென்னை சேப்பாக்கம் கலைவாணர் அரங்கில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை சார்பில் அனைத்து காட்சி ஊடகங்களின் செய்தி வாசிப்பாளர்கள், நெறியாளர்கள் மற்றும் நிகழ்ச்சி தொகுப்பாளர்களுக்கு பயிற்சி அளிக்கும் வகையிலான சிறப்பு வகுப்பு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு பே சாமிநாதன் ஊடகவியலாளர்களுக்கான வகுப்பினை தொடங்கி வைத்து சிறப்புரை ஆற்றிய போது, தமிழ் மொழி என்பது தமிழர்களின் உயிர் மூச்சு, அதன் உச்சரிப்பில் எந்த தவறும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்றும், கலைஞர் எதற்கு முக்கியத்துவம் தந்தாரோ இல்லையோ தமிழ் மொழிக்கு என்று தனி முக்கியத்துவம் அளித்தவர் அண்ணா, சென்னையில் இரண்டாவது உலக தமிழ் மாநாட்டை நடத்தியவர் கலைஞர் அவர்கள் செம்மொழி மாநாட்டை நடத்தி செம்மொழி அந்தஸ்தை பெற்று தந்தவர். தமிழ் மொழியின் உச்சரிப்பில் தவறு ஏற்பட்டு எதிர்காலத்தில் அதுவே வழக்கத்திற்கு உள்ளாகிவிடக்கூடாது என்கிற வகையில் இந்த பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது என்று அப்போது அவர் தெரிவித்தார்.